சரி பிள்ளை, இப்ப 24வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னாப்லயே ஏன் சரி ஏன் பிள்ளை தெரிஞ்சிருக்கணும். அடுத்த வந்து நோட் பண்ணுங்க ஹட் டைம். ஆகவே நான் மீண்டும் சொல்றேன்னா உங்களோட பாஸ்வேர்டு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நெஞ்சிருக்கு மார்க் பண்ணிருக்கும், இதை பார்த்து செய்யுங்களா. செய்தால்தான் உங்களோட பயிற்சி சரியாக இருக்கும். முதலாவத பாத்தீங்கன்னு சொன்னாப்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப 2011ஆம் ஆண்டு பாஸ்வேர்ட்ல நீங்க பிழைகளை பிடிச்சிருந்தா இதுல பிடிச்சிருக்கலாம் இல்லையா சார். சரியா, அப்ப இதுல என்ன இருக்கு, ஒன்று தெரிவு செய்ததாக இருந்துச்சு என்று சொன்னால் என்ன பயன்படுத்தணும், செலக்ட்ங்கிற கட்டள சரி எல்லாருமே செலக்ட் இருக்கு இப்படி. இது போல எப்படி பயன்படுத்திருக்கணும் என்று சொன்னால் இந்த இடத்துல இந்த முதலாவது செலக்டுக்கு பக்கத்துல எவ்வாறு பயன்படுத்திருக்கணும் என்று சொன்னால் ஒன்று ஒரு ஆஸ்ட்ரிக் பயன்படுத்திருக்கணும், ஒரு ஆஸ்ட்ரிக் பயன்படுத்திருக்கணும், இவ்வாறு பயன்படுத்திருக்கணும். அல்லது அல்லது எப்படி எழுதியிருக்கணும் சொன்னால் அந்த இடத்துல எவ்வாறு எழுதப்பட்டிருக்கணும், முதலாவது ஆன்சருக்கு பக்கத்துல எப்படி எழுதியிருக்கணும் சொன்னால் இப்படி எழுதியிருக்கணும், ஸ்டூடெண்ட் டாட் ஆஸ்ட்ரிக் இப்படி எழுதியிருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தால் தான் சரி. அவ்வாறு எழுதுறது பிள்ளை, ஆகவே நோட் த பாயிண்ட், மிக கவனமாக எழுதி கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. ஆக அந்த இடத்துல ஆன்சர் சரியாக வரனா ஒரு ஆஸ்ட்ரிக் எழுதிருக்கணும் அல்லது ஸ்டூடெண்ட் டாட் ஆஸ்ட்ரிக் போட்டிருக்கணும். ஸ்டூடெண்ட் டாட் ஆஸ்ட்ரிக் போட்டா தான் ஆல்ங்கிற ஆன்சர் வந்து என்ன கன்செப்ட் வந்து பெறப்படும். ஆகவே அந்த விட என்ன, அதுல அதுல விட என்ன புரியல.
சரியா அதுல விட என்ன பிழு ஆகவே முதலாவது ஆன்சர் பிழு அப்ப ரெண்டாவது ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன பிழை ரெண்டாவது ஆன்சரை பாருங்க ரெண்டாவது ஆன்சர்ல பாத்தீங்கன்னா இப்படி ஆல் என்ற சொல் வந்து பயன்படுத்துறல்ல இந்த ஆல் என்றத நாம வாசிப்போம் அவருக்கு பயன்படுத்துறதா என்ன as three select all from ஸ்டூடண்ட் நாம வாசிப்போம் அவருக்கு வந்து பயன்படுத்துறது என்ன as three அப்ப ஆல் மூணாவது பாத்தீங்கன்னா சரி select all from ஸ்டூடண்ட் இருக்குது நானாவதுல என்ன புள்ள சொல்லுங்க அப்ப நானாவதுல சரியா புள்ள என்ன புள்ள இப்ப பாருங்க நானாவதுல என்ன புள்ள எஸ் கமா வரணும் என்ன என்ன வரணும் கமா வரணும் சரிமைத்தான் இருக்கும் குளங்களை வேறுபடுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுறது என்ன கமா ஃபுல் ஸ்டாப் இல்ல இங்க பாத்தீங்கன்னா என்ன பயன்படுத்தப்படுறதுக்கு ஃபுல் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்தினா முன்னுக்கு வர்றது அட்டவணையோட பெயர் பின்னால வர்றது அந்த அட்டவணையில காணப்படுற குளத்துல பெயராக காணப்படும் செலக்ட் கமாண்ட்ல ஃபுல் ஸ்டாப் பயன்படுத்துற சந்தர்ப்பம் இருக்கு अंडपि अंजाम कमांडर எஸ் ஓகே அப்ப 25வது பிரஜினோட இல்ல எல்லாரும் 5வது ஆன்சர் தான் சொல்லி கொடுத்து யாரை விட பிழைக்கும் அவ யாருக்காவது விளங்கப்படுத்த வேண்டியிருக்கா 25வது கேள்வி எல்லாரும் 5வது விட தான் சொல்லி நீங்க சொன்ன ஆன்சர் சொன்னா தான் அதுல இருந்து கெஸ்ஸிங் பண்ணலாம் பிழைக்காதன பிழை நான் விளங்கப்படுத்தி தரலாம் பிழைக்கலன்னு சொன்னா நான் அதுல விளங்கப்படுத்தல அவசியம் இல்ல டைம் மிஸ் மணி அனுப்புவே சரியா பிள்ளை அப்ப 25வது கேள்விக்கு 5வது விட நீங்க போட்றீங்க எல்லாரும் போட்டு எல்லாரும் 5வது விட தான் மாற்றம் இல்லையா சரி ஓகே அவ அத நான் விளங்கப்படுத்த தேவ இல்ல எத்தனாவது கேள்வி பிள்ளை
முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஐம்பதுன்னு. ஐம்பதாவது எம்சிக்கு பாருங்க, ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல ஐம்பதாவது எம்சிக்கு இப்படி சொல்லுங்க. இது வந்து பாருங்க, இதை பார்த்த உடனே எனக்கே ஞாபகம் வருது, ரெண்டு அட்டவணைகளும் ஜாயின் பண்ணிருக்கு. இரண்டு அட்டவணைகளை ஜாயின் பண்ணின ஒரு கேள்வி எங்க பார்த்தோம்? ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இருக்கு. ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல நாம பார்த்த கேள்வி ஞாபகம் இருக்குதானே? மார்க்ஸையும் ஸ்டூடெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்தோம், சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. இங்கேயும் பாருங்க, கோர்ஸ் மார்க்ஸ் இருக்கு. அதே கேள்வி தான், அதே கன்செப்ட்ல தான் இருக்கு. பார்ப்போம் யார் சரியான விட சொல்றீங்கன்னு பார்ப்போமா. சரி, ஐம்பதாவது கேள்வியில எது சரியான விட குயிக்கா சொல்லுங்க. பார்ப்போம், அவை என்ன உங்களோட புக்ல மார்க் பண்ணி இருந்துச்சுன்னா அதை பார்க்காம அப்படி இதை பார்த்து விட சொல்லுங்க. அப்படின்னா புதுசா யோசிப்பீங்க. பார்த்து சொல்றதால உங்களுக்கு எந்த வித லாபமும் இல்லை. முப்பத்தி ரெண்டாவது கேள்வி வேற தம்பி. பேர் விட போடுங்க, கட்டாயம் விட போடுங்க, செய்து போட்டு. ஸ்கிரீன்ல பைத்தன் க்வெஸ்சன் இருக்கா? அப்ப இல்ல, எல்லாருக்கும் ஐம்பதாவது சொல்லி சார். என்ன சார், ஸ்கிரீன்ல பைத்தன் க்வெஸ்சன் இருக்கு. ஐம்பதாவது கேள்வி விளங்குது யார் எல்லாருக்கும்? ஷேர் பண்ணித்தான் இருக்கு. இப்ப சரியா? சரி, ஓகே. அப்ப நீங்க எப்படி விட போட்டீங்க அப்படி உங்களோட பாஸ் பேப்பர் பார்த்து விட போட்டீங்களா? என்ன சரி, ஓகே. சரி, நீங்க எல்லோரும் ஆன்சர் சொல்றது நாலாவது படியே சொல்லி கொண்டு போறீங்க. எல்லோரும் நாலாவது படி தான் சொல்றீங்க. ஏலியா யாரும் கிளியா சொன்னீங்கன்னு தெரியாது. சரியா? இல்ல, சரியா, நாலாவது படி தான் சொல்லி கொண்டு. எஸ், எல்லாரும் நாலாவது விட, ஒரு நாள் அஞ்சாவது விட போட்டிருக்கிறீங்க. என்ன அது புரிதல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிட்டு. சரியா? அப்ப நாலாவது விட தான் போட்டிருக்கிறீங்க, அதிக மைல் வரும். சரியா? ஆகவே இவர் என்னன்னு சொன்னா அப்படியே. சரியா? ஆகவே நான் ஆன்சர் போட்டாதான் நான் அதை என்ன செய்யலாம், விளங்கப்படுத்தலாம். என்ன என்ன பிணை வந்திருக்குன்னு வேற யாருக்கா விளங்கப்படுத்த வேண்டியிருக்கா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இது நாம இது எந்த கேள்வின்னு சொல்லுங்க. ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாஸ் பேப்பரும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாஸ் பேப்பர் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருந்தால் அதான் கேள்வி இது. சரியா? ரெண்டே ஜாயின் பண்ணின கேள்வி தான் இதுல இருக்கிறது. சரியா? சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது கேள்வியில யாருக்கா டவுட் இருக்கா? என்ன பிரச்சனை இருக்கா? சரியா, பேசின அதே கன்செப்டா, போன கிளாஸ்ல பேசின அதே இதை மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருந்தா டைம் வைத்திருக்கு இல்லையே. சரியா? நீங்களும் அதுல இருந்து அப்டேட் ஆகிட்டு வரணும் கட்டாயம். சும்மா சொல்லுங்க பாப்போம். முதலாவது கேள்வியில என்ன பண்ணு, சும்மா டைப் பண்ணுங்க பாப்போம். முதலாவது கேள்வியில என்ன பண்ணு,
வாய்ஸால சொல்ல போறனாலும் ஓகே, எனக்கு வாய்ஸ்லான்னு சொல்ல போறதாக இருந்தாலும் கூட மைக்க ஆன் பண்ணி பேசிடுமா? கொஞ்சம் அப்படி பேசி பேசி செய்வீங்கன்னு சொல்றதுன்னா டைம் கொஞ்சம் மிச்சப்படும் எனக்கு. அவை நல்லா இருக்கும், ஆனா உயிரோட்டம் உள்ள கற்பித்தலாக வகுப்பறையாக காணப்படுகிறது. சரியா பேசுறேன்டா பேசுங்க. முதலாவது ஆன்சர்ல என்ன பிள்ள? அட்டவணைக்கிடையில தொடர்பு இல்லை. அட்டவணைக்கிடையில தொடர்பு இல்லாட்டி வேலை செய்யும், தொடர் இறுதியாக ஒர்க் பண்ண போடணும் அப்படி ஒரு கன்செப்ட் உண்டு இல்ல. அட்டவணைகளுக்கிடையிலான தொடர்பு போடணும் கட்டாயம் இல்லை. நீங்க ஒர்க் பண்ண டைப் பண்ணி பாத்தீங்கன்னா சரியது, ஒர்க் பண்ணு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒர்க் பண்ணா சரிதான், என்ன பிள்ளையான வெளியீடு வரும், ஓகே அது பிரச்சனை. தொடர் இறுதியாக தொடர் இல்லை என்ன மீனிங்? ஒர்க் பண்ணினா சரி. வேற என்ன, வேற வேற யாரும் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். வயசால சொல்லுங்க, அதை செக் பண்ணுங்க. வயசால சொல்லீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கு ஆன்சர். எஸ், எதிர்பார்க்கிற அவுட்புட்டை பத்தி என்ன பிள்ளை கேள்வி? எங்க எங்க கேட்கப்பட்டிருக்கு? அல்லையே எதிர்பார்க்கிற அவுட்புட் இருக்கு. மேற்குறித்த தொடர்புகளும் பின்வரும் எஸ்கியூஎல் என்ன எஸ்கியூஎல் கூட்டுகள் தொடரியல் ரீதியான சரியானதான் இருக்கு. தொடரியல் என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒர்க் பண்ணினா சரிதான், அதுதான் சரியா? ஆகவே அது என்ன, கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஆன்சர் வந்து தெளிவாக நான் சொல்றேன். பெஸ்டான மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர் தான். பாஸ் பேப்பர் எந்த அளவுக்கு அழகா ஒவ்வொரு கேள்வி ஏன் சரி ஏன் குறை கண்டுபிடிக்கிறியோ நீ பாஸ் தான், உனக்கு நல்ல ரிசல்ட் தான். அந்த அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை திருப்பி திருப்பி தொடும் பொழுது கேள்வி புதுசாக இருக்கணும் உங்களுக்கு. அப்படி எழுதி எழுதி இருந்தீங்கன்னா திருப்பி இன்னொரு தரம் பாத்தீங்கன்னா அது என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்காது உங்களுக்கு. அதே புக்ல முன்னு எழுதாதீங்க, தயவு செய்து. நீங்க என்ன செஞ்சாலும் அதுல எழுத போறீங்க, இன்னொரு இன்னொரு பேப்பர் ஒன்று போட்டு அதுல எழுதி போட்டு அந்த இடத்துல வைங்க. திருப்பி இதை பார்க்கும் பொழுது என்ன செய்யாது, உங்களை மைண்டை யோசிக்க விடாது. அடிக்கிறத நான் பேசுறதான். ஆகவே ஒரு ஆள் சொல்லு இருக்கு என்ன, பிரைமரிக்கு காட்டல அப்படி ஒன்று தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டேபிள ஜாயின் பண்ணல அதுவும் இல்லை. எஸ்டிடி நம்பர் முன்னுக்கு ஸ்டூடெண்ட் இல்லை, அதுதான் ஆன்சர். சரியா, எதிர்பார்க்கிற அவுட்புட்டை பத்தி பேசவே இல்லை, நீங்க அதை பத்தி பேசுறது. எஸ்டிடி நம்பர் இரண்டு டேபிள்லையும் இருக்கு, ஓகே குட், அதான ஆன்சர். அதுல ஒரு புலம் ரெண்டு அட்டவணையில காட்டப்படுறதால அட்டவணையில எஸ் அதான் ஆன்சர். ஏன்னா யார் யார் ஆன்சர் சரியா சொல்லியிருக்கு? அஃபு சொல்லப்பட்டிருக்கு, நிவேகா சொல்லப்பட்டிருக்கு, அடுத்து ஆம்னா, இவ்வளவு பேர் ஆன்சர் தான். சரி, மற்றதெல்லாம் பிள்ளை. ஆகவே என்னடா என்னடா பிள்ளை, நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் என்னன்னு சொன்னா, இரண்டு அட்டவணைகளை ரோங் அண்ட் அவுட்புட்னு எப்படி தொடர் இருந்தா என்ன பிள்ளை உனக்கு? தொடர் இருந்தா என்ன சொல்லு, தொடர் எல்லாம் என்ன வேலை செஞ்சா சரி தானே? தொடர் எல்லாம் என்ன அர்த்தம், வேலை செய்தா சரி, உங்களோட கோடிங் ஒர்க் பண்ணா சரி, அது ஒர்க் பண்ணுமா இல்லையான்னா கேட்காங்க. இங்க சரி இதை வெளியிட தர சொல்லி கேட்டிருக்காங்க, ஏதாவது இந்த இதை சொல்லி இந்த வெளியீடு பெறப்படணும்னு சொல்லப்படலை தானே? தொடர் எழுது சரியானதான் கேட்கப்பட்டிருக்கு. அவன் இப்படத்தை என்ன செய்யப்பட்டிருக்கணும்னு சொன்னால், எஸ்டிடி நம்பரை பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, ஸ்டூடெண்ட்லயும் இருக்கு, போஸ்ட்லயும் இருக்கு, அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப இவ்விடத்தை இந்த டேபிள் அந்த புலம் வந்து என்ன செய்யல, எந்த புலத்துல இருந்து பெறணும் சொல்லப்படல, அதான் ஆன்சர், வேற எதுவும் இல்லை. சரியா? சரி, ஓகே. அத அவை முதல்ல அது பிள்ளை, ரெண்டாவது சொல்லுங்க அபாவம். சரியா பிள்ளை, ஏன் பிள்ளை என்கட்டில பயன்படுத்தி அட்டவணை எனக்கு விளங்கல தம்பி, திருப்பி பேசுங்க. எண்கட்டளையை பயன்படுத்தி அட்டவணைகளை இணைச்சிட்டு வேகாக்க முடியுது. அது என்ன இருக்கிற இதான் பிள்ள, எண்கட்டளையை பயன்படுத்தி அட்டவணைகளை ஜாயின் பண்றதுல என்ன பயன்படுத்தணும், கமா பயன்படுத்தணும், கமா பயன்படுத்தணும். சரி, ஓகே. மூணாவத பாத்தீங்கன்னு சொன்னால், மூணாவத பாருங்க, இங்கேயும் என்ன இருக்கு, என்ன இருக்கு, இந்த அயன் போட்டு இருக்கிறது பிள்ளை அழகா தெளிவாளையை கொள்ளுங்க. சரியா, வேற எல்லாம் சரி, என்ன அதுல இருந்து சரி. நாலாவது நீங்க ஆன்சர் நாலாவது தான் சொன்னீங்க, ஐந்தாவது ஆன்சர்ல என்ன பிள்ளை இருக்கு, ஐந்தாவதுல என்ன, புலங்களை வேறுபடுத்துறது என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு, அயன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப மூணாவது பிள்ளைன்னு சொன்னா ஐந்தாவது பிள்ளைதான் அவனும், மூணாவது ஏன் புலன் எடுக்க, புலங்களை வேறுபடுத்துறது அயன் பயன்படுத்தப்பட்டதால புலன் சொல்றோம். ஐந்தாவது தான் இருக்கு, ஆகவே நாலாவது ஐந்தாவது அஞ்சாவது தொங்கல என்ன இருக்கு, அட்டவணைகளை வேறுபடுத்துறதுக்கு என்ன பயன்படுத்தப்பட்ட, அயன் பயன்படுத்தப்பட்டது. ரெண்டாவதுலையும் மூணாவதுல ஆன்சர்ல ஜாயின் தான் ஐந்தாவது விடு.
அவை கவனமாக இருக்கணும். அந்த விடைகள்ல அந்த செயற்பாடுகள்ல கவனமா இருக்கணும். பிள்ளைகள் ஒவ்வொன்றோட பிரயோகம் இன்னொரு இடத்துல இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த கேள்வியை பாருங்க, 2011 ஆண்டு பாஸ் பேப்பர், 2012 ஆண்டு பாஸ் பேப்பர் மிக்சிங் ரெண்டையும் ஜாயின் பண்ணின ஒரு எம்சிக்கு கேள்வி தான் இவர். சரியா? அவை தெளிவாக இருக்கணும். நான் அந்த எழுதுற விடயத்துக்கு அடுத்த விஷயத்துக்கு போமா, ஒரு பார்ட் பண்ணு செய்து பார்ப்போம் எந்த அளவுக்கு செய்தீங்கன்னு. நீங்க தான் ஆன்சர் சொல்லணும், நீங்க தான் அதை செயற்படுத்தலாமா இல்லைன்னு நீங்க தான் பார்க்கணும். சரியா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போம். நாம 2013 முடிஞ்சு 2014 ஆண்டு பார்த்துக்கிற பார்ப்போம். என்ன எஸ்ஐலையும் இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் கேள்வி இருக்கு இந்த வருடங்கள்ல. நாம என்ன நான் மேல போய் கொண்டிருக்கிறது இந்த இடத்துல என்ன இந்த சி பாட்ல ரெண்டாவது கேள்வி இருக்கிறது எல்லாம் எஸ்கியூஎல் நான் பார்ப்போம். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். எத்தனை கேள்வி இல்லையா? 2014 ஆண்டு எத்தனை கேள்வி? 30 கேள்வி. சரி, ஓகே. அது 30 கேள்வி. இது நார்மலைசேஷன். நார்மலைசேஷன் நாம படிக்கல. நாம படிக்கிறது ஒன்லி என்னதான் எஸ்கியூஎல் மட்டும். எஸ்கியூஎல் மட்டும்தான் நமக்கு தேவை. எஸ், 33 கேள்வியை பாருங்க. பிள்ளைகள் நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. என்ன சொல்றேன் நான் உங்களுக்கு, பிள்ளையானத்தை வெட்டி வெட்டி விடுங்க. பிள்ளையானத்தை வெட்டி விட்டாத்தான் உங்களுக்கு என்ன விளங்கும், மிச்சப்படுறது சரியாக காணப்பட்டால் அதுல ரெண்டுலையும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஆன்சர். முப்பத்தி மூணாவது எத்தனாவது விடு? ஒன்று வந்துட்டு, அஞ்சு வந்துட்டு, ரெண்டு வந்துட்டு ஆன்சரா? அப்ப மூணு ஆன்சர் வந்துட்டு, பிரச்சனை இல்லை. சுயமுயற்சி செய்றீங்கன்னு அர்த்தம். சரியா? 1, 5, 2, 3 4வது விட மட்டும் இன்னும் ஒருத்தரும் போடல, மற்ற எல்லா விடைகளும் போட்டு முடிச்சு. சரியா? 1 போட்டிருக்கிறீங்க, 5 போட்டிருக்கிறீங்க, 3 போட்டிருக்கிறீங்க. சரியா? 2 போட்டிருக்கிறீங்க, 4வது மட்டும் போடல, மிச்சம் எல்லாமே போட்டு முடிச்சு ஆன்சர். சரியா? ஆகவே 4வது ஒரு ஆள் போஸ்ட் பண்ணி விட்டாலும் போதும். சரியா? இப்ப விஷயத்துக்கு வரும். முதல் வந்து கண்டுபிடிக்கணும். இப்படி கேள்வி வந்தா என்ன செய்யற? எல்லா பரீட்சைகளும் உள்ள எக்ஸாம் ஐடி, நேம் மற்றும் எக்ஸாம் டேட் என்பவற்றை பெறுவது சரியான எஸ்கியூஎல் கூட்டு பின்னொட்டுள்ளது. இதை பார்க்கறதுக்கு முதல் நமக்கு என்ன விளங்கி இருக்கணும் என்று சொன்னாப்லயே, தொடரியல் ரீதியாக பிழையாக காணப்படுறதெல்லாம் வெட்டி விடுங்க. அதுக்கு பிரபிச்சத்தை யோசிங்க. சரியா? தொடரியல் ரீதியாக பிழையாக காணப்படுறதுல என்னென்ன இருக்கு நமக்கு சொல்லுங்க. ரெண்டாவது பிழை, ரெண்டாவது பிழை நான் கண்ட உடனே ரெண்டாவதுக்கு நான் வெட்டி விடுவேன். ரெண்டாவது ஒரு காலமே என்ன செய்யாது, ஆன்சராக வராது. ஏன்னு சொல்லுங்க. அப்போ ரெண்டாவது ஒரு காலமா ஆன்சரா வராது? அயன்கட்டல பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்க அயன்கட்டல பயன்படுத்தப்பட்டிருக்கு? இன்னும் இது எங்க எங்கிருந்து நாம நுழைஞ்ச பெற்றுக்கொண்டோம்? எத்தனாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இருந்து இந்த நுழைஞ்ச பெற்றுக்கொண்டோம்? கமா மட்டும்தான் பயன்படுத்தணும், அயன்கட்டல வராது. இந்த நுழைஞ்ச எங்க இருக்கு? 2013 ஆண்டு பாஸ் பேப்பர்ல இருக்கு. நாம செய்யறது 2014 ஆண்டு பாஸ் பேப்பர். அடுத்தது மூணாவது ஆன்சரும் வராது.
ஆனா மூணாவது ஆன்சரும் போட்டுட்டு போறீங்க. ஏய் அப்ப என்னதான் பாக்குறீங்கன்னு தெரியாது. பாருங்க படுத்த அயன் கட்டல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஏன் அந்த ஆன்சர் திருப்பி திருப்பி சொல்றீங்க? நாலாவது ஆன்சரும் வராது. என்ன ரீசன்? அயன் கட்டல அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப இப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டா இந்த மூணு விடையும் வெட்டி போட்டோம். நாம கேள்வி என்னமோ எஸ்குவல் எழுதல பிள்ள. நான் சொல்றத வேயே யூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க எஸ்குவல் செய்யலாம். நீங்களா ஒரு ஃபார்முலாட வச்சு கொடுத்துட்டு அதை சரியாக ஃபாலோ பண்ணினாலும் ஓகே, ஒரு ட்ரபிளும் இல்லை. சரியா? ஆகவே இங்க பாருங்க. சரியா? ஆகவே ரெண்டாவது வராது, மூணாவது வராது, நாலாவது வராது. இவங்க ரெண்டு பேர் இப்ப இப்படி வெட்டினாப்புல மேக்சிமம் ரெண்டு கேள்வி தான், ரெண்டு ஆன்சர் தான் மிச்சப்படும். ரெண்டு ஆன்சர் மிச்சப்படும், ஒரு ஆன்சர் மிச்சப்படும். ஆக இங்க பாருங்க. இப்ப இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால், இதை எப்படி செய்யணும்னு சொன்னாப்புலயே இந்த ரெண்டே கம்பே ஆகணும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் எந்த இடத்துல ஆன்சர் வித்தியாசப்படுது. செலக்ட் செலக்ட் இருக்கு. சரி ஓகே செலக்ட். ஆனா இங்க என்ன இருக்கு? அஸ்ட்ரிக் போடுவட்டு இருக்கு. இந்த ரெண்டு அட்டவணைகள் இருந்து எல்லா தரவுகளையும் தெரிவு செய்யும் அல்லது என்ன ஏதாவது அட்டவணை. ஆகவே இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அப்ப அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது. சரி, ஃப்ரம்க்கு அங்கால பாருங்க. ஃப்ரம்க்கு அங்காலே எக்ஸாம் கமா எக்ஸாம் சப்ஜெக்ட் இருக்கு. எக்ஸாம் எக்ஸாம் சப்ஜெக்ட் அதுவும் சரி. சரி ஓகே. அப்ப எந்த இடத்துல வித்தியாசப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான். சொல்ற விஷயம் விளங்குதா? ரெண்டு ஆன்சரையும் கேப்சர் பண்ணினீங்கன்னா நான் ட்ரோ பண்ற இடத்தை மட்டும் பாத்தீங்கன்னா சரி, இவரும் இந்த ரெண்டு விடையும் தான் வித்தியாசமான ஆன்சர். இந்த ரெண்டு ஆன்சரும் தான் மிச்சப்படுவது. இந்த ரெண்டு ஆன்சர்ல இவங்க ரெண்டு பேர் தான். இந்த இடம் ரெண்டு தான். என்ன ஐந்தாவதுல நேம் இங்க சொல்ற விளங்குது இல்ல? சரியா? இப்ப என்ன டாப்ளேயர் விடத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்ப முதலாவது ஆன்சர்லையும் ரெண்டு ஐந்தாவது ஆன்சரை என்ன டிஃப்ரெண்ட் கேட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிட்டு. இப்ப கேள்வியை பாருங்க, என்னென்ன என்னென்ன புலங்களை காட்சிப்படுத்த சொல்லிருக்கு? ஒரு ஸ்பெசிபிக்கான புலம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன புலங்க காட்சிப்படுத்த சொல்லிருக்கு? கொஞ்சம் கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் ஐடி காட்சிப்படுத்தப்படணும், நேமும் வரும், எக்ஸாம் டேட்டும் வரணும். அது என்ன இருக்கு? எக்ஸாம் டேட் இருக்கு, நேம் இருக்கு, எக்ஸாம் ஐடி இருக்கு. ஐந்தாவதுல என்ன நடக்கும்? எல்லா புலங்களும் காட்சிப்படுத்தப்படும். அப்ப ரெண்டுலையும் இருக்கிற புலங்களை பாத்தீங்கன்னா எக்ஸாமும் எக்ஸாம் சப்ஜெக்ட் ரெண்டுலையும் இருக்கிற புலங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்கு? என்னென்ன புலம் தேவை? என்னென்ன அட்டவணை? எக்ஸாமும் எக்ஸாம் சப்ஜெக்டும் வரணும். இந்த ரெண்டு தான் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே அங்க என்ன வரணும்? எக்ஸாம் ஐடி, நேம், எக்ஸாம் டேட். இப்ப ஆல் ரெண்டு போட்டா என்ன நடக்கும்? சப்ஜெக்ட் ஐடியும் வருமே. எக்ஸாம் ஐடி ரெண்டு தரம் வரும், சப்ஜெக்ட் ஐடி ஒரு வரும். அவை அதனாலதான் ஐந்தாவது விட என்ன பிள்ள பிள்ளை ஐந்தாவது விட என்ன பிள்ளை. ஆகவே தெளிவாக விளங்கி இருக்கணும். என்ன 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 விடையம் தெளிவாக விளங்கி இருக்கணும். சரி அப்படியே. சரி ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா பேசி விடுங்க, நாம அதன் பிரகாரம் பார்ப்போம். சரியா? சரி ஓகே. நான் பார்த்துட்டு போற கேள்வி எல்லாம் வெட்டி வெட்டி விடுங்களா? கூட பென்சில் அலசிட்டு அந்த கேள்வி எல்லாம் ஒரு பாக்கெட்ல வெட்டி வெட்டி விடுங்க. அப்ப நாம ஒரு தரம் ஃபைனலா ஒரு தரம் வருவோம். ஏதாவது மிஸ் பண்ணப்பட்ட கேள்வி திருப்பி செய்வோம். நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன் பிள்ளைகள், பெஸ்டான மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர். பாஸ் பேப்பர் நல்லா அலசுங்க. நல்லா அலசுனீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு பின்னுக்கு நிற்கும். அந்த சார் இந்த சார் எடுத்த கேள்வி பேப்பர்லாம் பெஸ்டான மாடல் பேப்பர் இல்லை, உங்களை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஏண்டா இந்த இந்த பாஸ் பேப்பர் எடுத்த டீம்னா அடுத்த பாஸ் பேப்பர் எடுக்க போறாங்க. அப்போ அதே மைண்டில் எடுக்க போறாங்க. சரியா? சரி ஓகே. அப்ப 34,000 கூட சொல்லுங்க. முப்பத்தி நாலாவது
34வது ஆகவே நீங்க டைப் பண்ணா கொஞ்சம் வெச்சுக்கோங்க அடுத்துல டைப் பண்றதுக்கு சரியா டைம் முடிய போகுது சரியா இதுவரைக்கும் டைப் பண்ணிருக்கிறீங்க ஒரு 1 2 3 4 பேர் தான் ஆன்சர் டைப் பண்ணிருக்கிறீங்க அடுத்தல ஜாயின் பண்ணும் பொழுது இதே ஆன்சரை ரிபீட் பண்ணுங்களா போடுங்களா டைம் முடிய போகுது அடுத்தல ஜாயின் பண்ணுங்க நாம அடுத்த இடம் முடிச்சு கொள்ளலாம் சரியா